வெல்கம் நியூ மாம்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபியோட வெயிட் தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாரத்துலேருந்து அந்த 40வது வாரம் வரைக்கும் எவ்வளோ வெயிட் இருக்கணும், எத்தனை கிராம்ஸ் கூடிக்கிட்டே இருக்கணும், எவ்வளோ இருந்தால் நல்லது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து ஏதாவது டவுட் கேட்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, உடனே உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்டில் கேளுங்க, உடனுக்குடனே உங்களுக்கு அந்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நம்ம பேபி வந்து ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து 40 மந்த்ஸ் வரைக்கும் என்ன வெயிட்டில் இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வீக், செகண்ட் வீக், அந்த தேர்ட் வீக், எயித் வீக் வரைக்குமே வந்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு வந்து நம்ம வந்து வெயிட் வந்து அவ்வளோ சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப 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 சின்ன பேபியாக தான் இருப்பாங்க, ரொம்ப கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ரொம்ப குட்டியான பேபியாக இருப்பாங்க. நம்ம லென்த்தும் சரி பேபியோட க்ரோத் அதாவது வெயிட்டும் சரி நம்ம வந்து சொல்லவே முடியாது. நீங்கள் இதில் பார்த்தா கூட தெரியும், வெயிட்டும் சரி லென்த்தும் சரி ஜீரோன்னு தான் போட்டிருப்பாங்க. ஸ்டில் நத்திங், அப்ராக்சிமேட் சைஸ் கூட நத்திங் தான் சொல்லியிருப்பாங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக கூட நம்ம வந்து சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த 2 மந்த்ஸ் வரைக்கும் பேபி வந்து ரொம்ப 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 குட்டியாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். 1 கிராம் 2 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அது வரைக்கும் வந்து பேபி வந்து ரொம்ப குட்டியாக இருப்பாங்க. அதனால் நம்ம வந்து அந்த டைமில் வெயிட் என்னன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த டைமில் இவ்வளோ தான் வெயிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 8th வீக், அதாவது 8வது வாரம் பார்த்திங்கன்னா 1 கிராம் இருப்பாங்க, 1.0 கிராம் இருப்பாங்க. 9வது வாரம் பார்க்கும்போது 3.0 கிராம், 3 கிராம் இருப்பாங்க. 10வது வாரம் வந்து 5 கிராம் இருப்பாங்க, 5 கிராம் இருப்பாங்க. 11வது வாரம் பார்க்கும்போது 12.5 கிராம் இருப்பாங்க. 12வது வாரம் பார்த்திங்கன்னா 20 கிராம் இருப்பாங்க. 13வது வாரம் பார்த்திங்கன்னா 40 கிராம். 14வது வாரம் பார்த்திங்கன்னா 60 கிராம். 15வது வாரம் பார்த்திங்கன்னா 90 கிராம் இருப்பாங்க. 16வது வாரம் 120 கிராம் இருப்பாங்க. 17வது வாரம் 170 கிராம் இருப்பாங்க. 18வது வாரத்தில் 220 கிராம். 19வது வாரத்தில் 275 கிராம். 20வது வாரத்தில் 330 கிராம் இருப்பாங்க. 21வது வாரத்தில் 395.5 கிராம் இருப்பாங்க. இருக்கணும், எல்லாருக்கும் இது இருக்கணும்னு அவசியம் இல்லை, இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த அளவாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை விட கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், கொஞ்சம் கூட இருக்கலாமே தவிர ரொம்ப இருக்கக்கூடாது. 22வது வாரத்தில் 460 கிராம். 23வது வாரத்தில் 555 கிராம் இருக்கலாம். 24வது வாரத்தில் 655 கிராம் இருக்கணும். 25வது வாரத்தில் 780 கிராம். 26வது வாரத்தில் 850 கிராம். 27வது வாரத்தில் 975 கிராம். 28 போகும்போது தான் 1100 கிராமுக்கு போயிடுவாங்க, ஒரு குழந்த ஒரு ஓரளவு வந்துடும். 29வது வாரத்தில் 1260 கிராம். 29வது வாரத்தில் 30வது வாரத்தில் 1420 கிராம். 31ல் 1585 கிராம். 32வது வாரம் 1750 கிராம். 33வது வாரத்தில் 1915 கிராம். 34வது வாரத்துக்கு போனோடனே 2080 கிராம். 35வது வாரம் 2250 கிராம். 36வது வாரத்தில் 240 கிராம். இந்த டைமில் நம்ம குழந்தை பிறக்கிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. 37வது வாரத்தில் 2660 கிராம் வரைக்கும் இருக்கணும். அப்பயுமே குழந்தை பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 38வது வாரம் 2900 கிராம். இப்பயும் குழந்தை பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த 36, 37, 38, 39, 40 வந்து குழந்தை வந்து முழு உருவத்துக்கு வந்துடும். அதனால தான் வந்து இந்த டைமில் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதனால தான் இவ்வளோ வெயிட் சொல்கிறாங்க. 39வது வாரம் பார்த்தீங்கன்னா 3075 கிராம், முழு குழந்தையாகவே நல்ல ஆரோக்கியமான முழு வளர்ச்சி பெற்ற குழந்தை. 40வது வாரம் வந்து 3250 கிராம். இதுவுமே அப்படி தான், முழுமை பெற்ற குழந்தை. இந்த அளவு தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அளவு அப்படின்றது இவங்க கொடுத்துருக்காங்க. இதோட கொஞ்சம் கூடவும் கம்மியாகவும் இருக்கலாம். எனக்கெலாம் வந்து என்னோடய ரெண்டு பேபியுமே 2.5 தான் இருந்தாங்க, 2.5 kg இருந்தாங்க. அதனால் வந்து அவங்க ஆரோக்கியம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா ஆரோக்கியமாக தான் பிறந்திருந்தாங்க. நம்ம 2.5க்கு மேலே இருக்கலாம், அதுக்கும் கம்மியாக இருந்தால் தான் அது வந்து இன்குபேட்டரில் வைக்கிற அளவுக்கு ப்ரீமேச்சூர்ட் பேபின்ற அளவுக்கு ரொம்ப ஒரு பிரச்சனை, ரொம்ப குறை மரணத்தில் பிறக்கும்போது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து 2.5க்கு மேலே இருக்கும்போது ஹெல்த் பிரச்சனை நமக்கும் சரி குழந்தைக்கும் சரி வராது. ஆனால் அதை விட ரொம்ப கம்மியாக பிறந்துச்சுன்னா குழந்தையும் இன்குபேட்டரில் வச்சு கொஞ்சம் நாள் பார்க்க வேண்டியது இருக்கும், அம்மாவுக்கும் கொஞ்சம் குறை பிரசவமாக பிறக்கிறதால அவங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து இருக்கும். அதனால் நம்ம நல்லாவே சாப்பிடணும். கடைசி ஒரு 36, 37, 38 அந்த வாரங்களில் தான் நம்ம வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் அந்த டைமில் கொஞ்சம் பார்த்து சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம நல்லாவே சாப்பிடலாம். குழந்தையோட வெயிட் வந்து உங்களுக்கு 3 மாதத்துலேருந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். 3லேருந்து 7, 9 இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டுகளில் வந்து 8வது மாதம் கூட எடுப்பாங்க. நீங்கள் அந்த டைம் அதை வச்சு இதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு மந்த்லி மந்த்து வைஸாக நீங்கள் பார்த்துக்கலாம்.
எயிட் மந்த் அப்படின்றது ரெண்டு மாதம் அந்த மாதிரியும் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி பார்க்கலன்னா வாரம் அந்த கணக்கு வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு கூடணும் குழந்தையோட வெயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட வெயிட்டும் கூடும், குழந்தையோட வெயிட்டும் கூடும். குழந்தையோட வெயிட்டு வந்து இந்தளவுக்கு கூடியிருக்கணும், இதை விட கம்மியாக ஓரளவு கம்மியாக இருக்கலாம், ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது. லாஸ்ட்டாக நம்ம குழந்தை பிறக்கிற டைமில் 2.5 இருக்கணும், அதுக்கு மேலே இருந்தால் இன்னும் நல்லது, அதை விட ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது. எனக்கு வந்து 2.5 இருந்துச்சு, ரெண்டு குழந்தையுமே 2.5 தான் இருந்துச்சு, எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்லை, நார்மல் டெலிவரியாக தான் குழந்தை பிறந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இப்போ இருக்கிற மந்த்துக்கு என்ன கிராம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க, நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். பாய்.